ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ர தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலாட்டாக வரும். சஷ்டி வந்து போயிட்டுருக்கு. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 2 வந்து 7 வரைக்கும் அத்தனை பேரும் வந்து விரதம் இருந்துகிட்ருப்பீங்க. ரொம்ப ஒரு சில பேர் வந்து விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கேட்குறீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு வேளை விரதம் இருக்கேன், ஒரு வேளை மட்டும் சாப்பிடாமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து 2 விரதம் இருக்கலாம், 2 மட்டும் நான் சாப்பிடாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சாப்பிடாமல் இருக்கலாம். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பழம் மட்டும் வந்து சாப்பிட்டுட்டு பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் உப்பு சேர்த்துக்காமல் விரதம் இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு உடம்பு ஹெல்த் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விரதம் இருக்கலாம். இறைவன்கிட்ட வந்து முழுமையான அன்போடு நம்ம வந்து பக்தி செலுத்தும் போது கண்டிப்பாக இறைவன் வந்து நம்ம ஏற்றுக்குவார். அதனால் நம்மளால் அது அப்படி இருக்க முடியே எப்படி இருக்க முடியுங்கிற வருத்தம் வேண்டாம். உங்களால் முருகனுக்கு பக்தியோடு ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்து விரதம் இருக்கிறது கூட இருக்கலாம், தப்பு இல்லை. இந்த சஷ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வேல் பூஜை பண்ணுறது வந்து வழக்கம். நானும் வந்து விரதம் இருக்கேன். முருகனுக்கு வந்து வேல் பூஜை பண்ணிவிட்டு அந்த பஞ்சகவ்ய விளக்கை வந்து ஏற்றிட்டு தினமும் வந்து இப்படி தான் வந்து என் சஷ்டி வந்து போகுது. இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான சமையல் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மோர்கூட்டு சாம்பார் ரசம், அதுக்கப்புறம் வந்து மாங்காய் ஊறுகாய் வந்து எங்கள் அம்மா வந்து பண்ணி கொடுத்து அமைச்சிருந்தாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் வந்து சமையல் வந்து பண்ணிவிட்டு நமக்கு வந்து விரதம் அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விரதம் வந்து கடைபிடிப்பாங்க. நான் ஒரு விதமாக கடைபிடிச்சிட்ருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்ட்டு இறைவன்ட்ட வந்து வேண்டிக்கலாம். பஞ்சகாவிய விளக்கை பற்றி நான் இது ரொம்ப ரொம்ப மகிமை வாய்ந்ததுங்க, உண்மையிலே சொல்கிறேன். இது வந்து நான் தொடர்ந்து ஏற்றுறது மூலிமா நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி, நிறைய மாற்றங்கள் என் வீட்டில் வந்து வந்துட்டுருக்கு. அதையே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து ரொம்ப அது பிடிச்சி போய் மற்றவங்களுக்கும் இது உபயோகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எங்கள் அம்மா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த பார்சல் பண்ணுறது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஆர்டர்ஸுங்க கடவுள் புண்ணியத்தில், அத்தனை பேருக்கும் குவாலிட்டி பிடிச்சி நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் நம்பர் வந்து போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போடுறேன், நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரி ரொம்ப ரொம்ப சேஃபாக பேக் வந்து பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்புகிறோம். இதை மாதிரி டெம்பிளுக்கு எடுத்துகிட்டு போகிற பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நிறையா போயிட்டுருக்கு, அதுவும் வந்து அனுப்புகிறோம் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப சேஃபான முறையில் நல்ல குவாலிட்டியில் பஞ்சகவ்ய விளக்கு உங்கள் வீடு தேடி வரும். நீங்கள் ஆர்டர் மட்டும் ப்ளேஸ் பண்ணால் போதும். நீங்கள் எந்த என்கொயரியாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா 24 உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து வாட்ஸ்அப் மூலமா வந்து அனுப்பப்படும். வந்து நம்ம வந்து இந்த ஹஸ்டி ஒரு பக்கம் போயிருந்தாலும் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அம்மா அந்த புக்கு எழுதுகிறாங்க இல்லையா, மறுபடியும் அந்த புக்கு எழுதுறதுக்கு வேறு ஒரு பரிகார ஸ்தலத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமேஸ்வரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ராமேஸ்வரம் நிறைய தடவை போயிருக்கோம். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊர் வந்து ராமேஸ்வரம். நானும் எங்கள் அம்மாவோட பப்பியும் கூட்டிகிட்டு வந்து கிளம்பியாச்சு. ரொம்ப பிடிக்குங்க ராமேஸ்வரம். ஒரு நாள் முன்னாடியே போய் தங்கி அந்த 27 குளத்துலேயும் குளிச்சுட்டு ராமநாத சுவாமியை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடல்லையும் போய் குளிச்சுட்டு ரொம்ப ரொம்ப அழகாக வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா போச்சு, ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக போச்சு. அங்கே அதை பற்றி நான் ஏற்கனவே எங்கள் அம்மா நிறைய டீட்டெயில்ஸில் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த தடவை வந்து பார்த்திங்கனாக்கா தேவிபட்டினத்தில் இருக்கிற நவபாஷான நவகிரக கோயில், அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. சகல தோஷத்துக்கு நிவாரணி வந்து அந்த கோவில். நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம இது மாதிரி நீங்கள் ராமேஸ்வரம் போனோம், தேவிப்பட்டினம் போனோம் அப்படின்னா நீங்கள் மிட்டில் ராமநாதபுரத்தில் நீங்கள் ஸ்டே பண்ணால் சூப்பராக இருக்குங்க. நாங்கள் முன்னாடி வந்து ராமேஸ்வரத்துலேயே ஸ்டே பண்ணுவோம். அங்கேருந்து கொஞ்சம் தொலைவு இல்லையா, ராமநாதபுரம் வந்து மிட்டு. ராமேஸ்வரத்துலேயும் நம்ம வந்து போய்க்கலாம், இந்த பக்கம் தேவிப்பட்டினமும் போய்க்கலாம். ராமநாதபுரத்தில் ஸ்டே பண்ணி அங்கேருந்து 20 தேவிப்பட்டினம் இருந்துச்சு. எஸ்எஸ்கே மல்லிகை அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். வந்து பார்த்திங்கன்னா 2500 ஏதோ ஒரு பர் டேக்கு வந்து கொடுக்குறாங்க. இது ஃபேமிலி ரூமாக எடுத்திருந்தோம். கம்பேர்ட் டு ராமேஸ்வரம் இது ரொம்பவே சீப்பாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த அமினிட்டிஸ்லாம் வந்து எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப நீட்டாக அழகாக வந்து எங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரூம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட் அண்ட் சிங்கிள் பெட்டு, 3 தங்குறதுனால அது மாதிரி ஃபேமிலி ரூம் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கே வந்து ஒரு நாளைக்கு 2400 சம்திங் வித்து ஜிஎஸ்டியோட 2600 வந்துச்சுன்னு நினைக்கிறேன்.
இதுக்கும் காலம்பரம் அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு மினி டிஃபன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பூஃபி சிஸ்டம் கிடையாது, ரூம்கே வந்து நமக்கு டிஃபன் வந்து நல்ல சூப்பரான குவாலிட்டியான நல்ல டாப் வெஜிடேரியன் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி நமக்கு வந்து மினி டிஃபன், ஒரு மசால் தோசை, ஒரு இட்லி, ஒரு வடை, ஒரு பொங்கல், ஒரு கேசரியோட மார்னிங் வந்து டிஃபன் வந்து கொடுத்துட்டாங்க. பட் இந்த ஹோட்டலை பற்றி சொல்லணுங்கிறதுக்காக நான் அதை சொன்னேன். ஈவினிங் வந்து நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்து இந்த ராமநாதபுரத்துக்கு போயிட்டோம். ஒரு 5:30 வந்து ஹோட்டல்லையே உட்காந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அனுப்பப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ராமநாதபுரத்தில் அரண்மனை அப்படிங்கிற ஒரு அரண்மனை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால், அங்கே சரிட்டு போகலாம் அப்படின்னா அந்த ஊரில் அரண்மனைக்கு போகிறதுக்கு எப்படி வழி அப்படின்னு நிறையா பேர்கிட்ட கேட்டோம். எல்லாரும் வந்து இதுதான் அரண்மனை, இதுதான் அரண்மனைன்னு அந்த ஸ்ட்ரீட்டையே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து புரிஞ்சுது அந்த ஏரியா வந்து அரண்மனை இருக்கிறதுனால அந்த ஏரியா ஃபுல்லுமே அரண்மனை அப்படின்னு வச்சுருக்காங்க. ஒரு சில பேர் வந்து தீபாவளி கூட்டமாக இருக்குமே இப்போ ஏன் போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. நாங்கள் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது பேலஸை. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அரண்மனைங்கிறது மிகப்பெரிய கடத்தெருவாக இருக்குது. அந்த நிறைய கடைகள் தீபாவளி சமயத்தில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி அந்த விசேஷ நாளில் நிறைய பேர் வந்து நிறைய கூட்டம் அந்த இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ஊருக்கு வந்தவங்க போனவங்கலாம் நிறைய ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் அந்த தீபாவளி முடிஞ்சும் 10-15 வரைக்கும் அங்கே வந்து கூட்டம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து நாங்கள் போகும்போது ரொம்பவே கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. இங்கே தான் இருக்குது, நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டோடனே அப்புறம் அவங்களுக்குலாம் பேசி புரிய வச்சு அந்த பேலஸை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் போகிறதுக்குள்ளே பேலஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அங்கே உள்ளவங்கள்ட்டலாம் விசாரித்தவங்க இப்போயும் வந்து ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனைக்கு சொந்தக்காரவங்க அத்தனை பேரும் சுற்றி வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ராஜாவுக்கு சொந்தக்காரவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இருக்காங்க. அந்த காலத்தில் வந்து சேதுபதி அப்படிங்கிற ராஜா வந்து வாழ்ந்திருக்காரு. ராஜா வந்து பார்த்தீங்கன்னாக்க ராஜராஜேஸ்வரி அம்மனை தான் வந்து குலதெய்வமாக வந்து வணங்குறதுனால அந்த அரண்மனை ஒட்டியே அந்த கோவிலும் வந்து இருக்குது. அங்கே நிறைய லக்ஸரி ஐட்டம்லாம் வந்து நிறைய வச்சு வாழ்ந்ததாக வந்து சொல்கிறாங்க. இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்லாம் ஒரு சில விஷயம்லாம் எடுத்துகிட்டு போனதை தாண்டி ஒரு சில விஷயம் இன்னும் அந்த பொருட்கள்லாம் இன்னும் எக்ஸிபிஷன் மாதிரி அது மியூசியம் மாதிரி இப்பயும் அரசாங்கத்தால் வந்து நடத்தப்படுது. 5 க்ளோஸ் ஆனதுனால உள்ளே போய் எங்களால் பார்க்க முடியல. பட் அது சுற்றியும் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான வீடுகள் வந்து இருக்குது. இதுலாம் வந்து அந்த அரண்மனைக்கு சொந்தக்காரவங்க பாதி பேர் வந்து மெட்ராஸில் இருந்தாலும் இப்பயும் இருக்குது. பின்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நேர மேலே வந்து இருக்குது. அங்கேயும் நிறைய வீடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்களால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பேலஸ் உள்ளே போய் பார்க்க முடியல, மிஸ் பண்ணோம். மறுநாளைக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா தேவிப்பட்டினம் வந்த நவகிரக நவபாஷான கோயிலுக்கு வந்து போனோம். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து போயிருக்கோம். ஒரு 4-5 முன்னாடி நான் வந்து போயிருக்கேன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா டெவலப் ஆகிருக்கு கோவில். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். அந்த கோவில் வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்த கோவில். இதோடய ஹிஸ்ட்ரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்மீக சேனலில் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும், நிறைய தோஷங்கள் பரிகாரங்களுக்கான இடம். ஆனால் அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் வந்து ஏமாற்றுவாங்க. நான் இந்த பரிகாரம் பண்ணுறேன், அந்த பரிகாரம் பண்ணுறேன், இவ்வளோ காசு கொடுங்க, அவ்வளோ காசு கொடுங்கன்னு. நாங்கள் ஜஸ்ட்டு ஒருத்தர் விசாரிக்கும் போதே 50,000 கேட்டார். இந்த ஒரு சில தோஷங்கள் பண்ணுறதுனா உங்களுக்கு அவரே வந்து அப்ரோச் பண்ணாங்க. பண்ணி இந்த தோஷம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குன்னா சொல்லுங்கள், எங்ககிட்ட 6-7 புரோகிதர்களோடு வர 50,000 வரைக்கும் ஆகும்னு வந்து எங்ககிட்ட சொன்னாங்க. அதனால் அங்கேயே போர்டு போட்டிருக்காங்க, யாரையும் நம்பி நீங்கள் ஏமாறாதீங்க. எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து கவர்மெண்ட்டே நடத்துகிற பூஜை அறை இருக்குது. எல்லாத்துக்குமே 100 ரூபாலேருந்து 150 ரூபா வரைக்கும் கட்டணம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலில் போய் குளிச்சுட்டு அந்த நவபாஷான கோயிலை வந்து 9 சுற்றிட்டு நேராக அந்த மண்டபத்துக்கு போய் பரிகார பூஜை பண்ணலாம். நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட பண்ணுறதோட இந்த கவர்மெண்ட்கிட்டயே நீங்கள் மூலியமாக போனால் நம்ம காசு வந்து ஏமாறாமல் நம்ம வந்து இது பண்ணலாம். இந்த தேவிப்பட்டினத்தில் இன்னும் நிறைய டீட்டெயில் நான் ஆன்மீக சேனலில் சொல்லியிருக்கேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.